இப்ப நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ராகுல் வந்து ஒரு உறுதியோடு பேசுகிறார், துணிச்சலோடு பேசுகிறார், உண்மையை பேசுவது போன்ற ஒரு துணி அவரிடம் இருக்கிறது. அதுல உச்சபட்சமாக இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்றால், பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார், இதை நான் எழுதி தருகிறேன் என்று சொல்கிறார். அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியின் பேச்சில் ஒரு பதற்றமும் தெளிவின்மையும் காணப்படுகிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது களத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தினுடைய பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்புல ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் போல இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டே வருகிறார் என்பதும், அதே சமயத்தில் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தங்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடியுது. கடந்த காலத்துல பப்புன்னு பேசியிருக்காங்க, அப்ப கூட வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் அதுக்கு பதிலாம் சொல்லல, காலம் பதில் சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த முறை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பப்புன்னு சொன்னீங்க, இப்ப இளவரசர்னு சொல்றீங்க, நாளைக்கு நீங்க உறுதியாக பிரதமர் ராகுல் அவர்களே என்று பேச வேண்டிய காலம் வரும் என்று பேசுகிறார். இது எதுல இருந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதே போல நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தளவுல ஒன்றை ஒத்துக்கொண்டு இருக்கிறார். இப்ப அவர் கடந்த காலம் மாதிரி இவங்க அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது என்றெல்லாம் பேசல. நான் 400 சீட்டு எடுக்கல அப்படின்னு சொன்னா, பிஜேபி 400 சீட்டு வெல்லவில்லை என்றால் நீங்க வந்து இஸ்லாமியர்களை கிரிக்கெட்ல கொண்டு வந்து நிறைச்சிருவாங்கன்னு சொல்றதோ, நீங்க காங்கிரஸை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ஒரு பிரதமரை கொண்டு வந்துருவாங்க என்று சொல்றதோ, அல்லது அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய ரிசர்வேஷனை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதோ, இது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்துருவாங்க வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியை அவர் செய்வதும், காங்கிரஸ் கட்சி ரொம்ப உறுதியாக ஏற்கனவே முதல் கட்ட தேர்தல் 2ம் கட்ட தேர்தல் இப்போது 3ம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிற போது, இந்த முதல் 3 கட்ட தேர்தலிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, அதே சமயத்துல பாஜக அல்லது என்டிஏ கூட்டணி அவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது, இரண்டையும் சேர்த்து தான் பொதுவா சொல்லுவாங்கல்ல ரைட்டிங் ஆன் த வால், இதுதான் வந்து சுவர்லயே எழுதுன மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னொரு வகையில நான் எழுதியே தார என்று ராகுல் காந்தி பேசி இருக்கிறார். இது யதார்த்தத்தை பிரதிபலிப்பது என்றுதான் பார்க்கவும். சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநில வாரியாக என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்று பல்வேறு அலசல்கள் வருகிறது. குறிப்பா தி வயர் பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அது மாதிரி பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இவர்கள் பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், அங்க பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி பிரதமர் ஆனால் யோகியை ஓரம் கட்டி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌஹான், அதுக்கு பிறகு வசுந்தரா ராஜே, இவங்களெல்லாம் அவர் எப்படி ஓரம் கட்டினாரோ அப்படித்தான் யோகியும் ஓரம் கட்டப்படுவார் என்பது உள்ளுக்குள் அங்க யூபியில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அங்கு நினைத்த அளவுக்கு பாஜக வர முடியாது என்ற ஒரு செய்தி அதில் முக்கியமாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு கருத்துக்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அது ஒரு அம்சம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது அது வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு பிஜேபியில இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஒண்ணு, அந்த அமைப்பினுடைய டிஎன்ஏலயே அது இருக்கு. நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வாஜ்பாய் மாடரேட், ஆனா வந்து எல்கே அத்வானி ரொம்ப தீவிரவாதி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நரேந்திர மோடியை கொண்டு வந்தோம்னா நரேந்திர மோடி செஞ்ச முதல் வேலை எல்கே அத்வானிய ஓரங்கட்டினதுதான். அது ஒன்றும் சாதாரணமானலாம் நினைக்காதீங்க. இது மாதிரி எல்கே அத்வானி, உமா பாரதி, அதே போல மனோகர் ஜோஷி என்று வரிசையா ஒரு ஃபயர் பிராண்ட் அப்படின்னு பேசின எல்லாத்தையும் அவர் ஓரங்கட்டிட்டு வந்தார். ஸோ இப்போ இயல்பாகவே இந்த மாதிரி வந்தவங்களுக்கு என்னன்னா, நாளைக்கு தனக்கும் அந்த நிலை ஏற்படும் என்று தெரியும். எனவேதான் அவர் வந்து இவங்களை எல்லாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியை விட பெரிய நரேந்திர மோடியாக காட்டிக்கொள்வதற்கு பலரும் போட்டி போட்டாங்க. நீங்க புல்டோசரை சட்டம் ஒழுங்கை மதிக்க மாட்டேன்னு முத முத ஆரம்பிச்சர் வந்து யோகி தான். அப்ப யோகியை பொறுத்தளவுல என்னன்னா, நீங்க வந்து அவருக்கு புல்டோசர் பாபான்னு பேர் வச்சாங்க.
உடனே மத்திய பிரதேசத்துல அவர் வந்து தனக்கு புல்டோசர் மாமான்னு பேர் வச்சுக்கிட்டார். சட்டம் ஒழுங்கை மீறுவதையே, ஒரு அடியாளாக இருப்பதையே, சட்டத்தை மதிக்காமல் இருப்பதையே ஒரு தங்களுக்கான கட்சிக்குள்ளேயும் சரி RSSலையும் சரி ஒரு அங்கீகாரம், அது ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்னு நினைச்சாங்க. சோ இது நிச்சயமா நரேந்திர மோடிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திய காரணத்தினால்தான். ஜெயிப்போமா தோப்போமாங்கிற நிலைமை இருந்த போது கூட கட்டாயமாக சிவராஜ் சிங் சவுகான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு தேர்தலையே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறத பாக்குறோம். இப்ப நரேந்திர மோடி மேல இயல்பாகவே ஒரு கோபம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல, நீங்க கோபம் நான் சொல்றது வந்து, அதாவது அவங்க கூமி கபூர் என்கிற பத்திரிகையாளர் எக்ஸ்பிரஸ்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கோர் குரூப் வந்து நரேந்திர மோடி மேல கோபமா இருக்காங்க. அவங்க வந்து அசோக் சவானுக்காக நரேந்திர மோடி பிரச்சாரத்துக்கு போன போது மூன்றில் ஒரு பகுதி பிஜேபியினுடைய ஊழியர்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு அவங்க வர மறுத்துட்டாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, அவர் திடீர்னு ஒருத்தர ஊழல்வாதின்னு சொல்றாரு, நாங்க ரோட்ல போய் தெருவுல போய் இறங்கி அவர் ஊழல்வாதின்னு திடீர்னு அவரை நிறுத்தி வச்சுட்டு இவருக்கு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாங்க. மேல இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க தான் ஜனங்களை சந்திக்கிறோம், அவங்க கிட்ட எங்களுடைய மரியாதை போயிடும். அப்படி ஒன்றும் இந்த இதெல்லாம் பார்க்குற ஆட்கள் கிடையாது. பல விஷயங்களும் சேருகிற போது அவங்க இதை சொன்னதாக கோமி கபூர் வந்து எழுதுறாங்க. இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்து தான் தான் அதனுடைய தலைவராக வருவேன் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். எனவே அவரை காலி பண்ணுவாருங்கிறது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், இது RSSல இருக்கவங்களுக்கு அதிகமா தெரியும். எனவே ஒரு கட்டத்துல இவங்களையெல்லாம் வந்து கலட்டி விடணும் அப்படின்னு இவர் நினைக்கிற போது, இவர் பிரதமரா வந்தா தானே கலட்டி விடுவாரு, எனவே நாம இதை செய்யலாம். இதுல ரெண்டு விஷயமும் இருக்கு, ஒண்ணு இது, இன்னொன்னு வந்து தங்களுடைய தோல்விக்கு தாங்கள் காரணம் அல்ல, நரேந்திர மோடி தான் காரணம் என்று RSSஐ நம்ப வைப்பது. அப்ப அதன் மூலம் நரேந்திர மோடியை தோக்கடித்து விட்டு, பாருங்க நாங்க சட்டமன்ற தேர்தலில் நான் ரெண்டாவது முறை ஜெயிக்கத்தானே செஞ்சேன், நாடாளுமன்ற தேர்தலில் தான் இவருக்கு வாக்கு கிடைக்கல என்று சொல்வது. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அது அயோத்தியில இருந்தா கூட ராமர் கோயிலுடைய மொத்த பெருமையையும், அது ஒன்றும் பெருமைப்படத்தக்க விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள அதை மொத்தமாக தான் அதை முழுமையாக அபகரித்து கொள்ள முயற்சிக்கிறார் என்கிற முணுமுணுப்பும் அவங்களுக்குள்ள இருந்ததாக சொல்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து இது கட்டாயம் நடக்கும் என்று தெரியுது. ஆனா இது மட்டுமே காரணம் இல்ல, நரேந்திர மோடிக்கு நீங்க போன தடவையோ அதுக்கு முந்தின தடவையோ இருந்த மாதிரி பேர் இருந்தா இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட அதை தோற்கடிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க வேட்பாளர் பட்டியல், இது வெற்றி பெறுகிற கூட்டணி அல்லது வெற்றி பெறுகிற கட்சி என்றால், இவங்க வேட்பாளர் அறிவிச்ச உடனே 8 பேர் நான் போட்டி இல்லை அப்படின்னு வந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப இது எல்லாம் சேர்ந்து வருகிற போது நரேந்திர மோடி தான் இதுக்கு காரணம் என்று மொத்தத்தை எப்படி இதுவரை நரேந்திர மோடி தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை, மீடியா பலத்தை, பணபலத்தை வைத்து கொண்டு தான் மட்டும்தான் எல்லாம் வெற்றிக்கு காரணம் என்று சொன்னாரோ, இப்போ அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சரிவை பயன்படுத்தி கொண்டு இதுவரை அதை எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க தான் இவங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் நரேந்திர மோடி தான் காரணம் என்று இவரை ஓரங்கட்டுவதற்கு முயற்சிப்பார். இப்ப அதாவது இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் வந்து ஒரு கடுமையான சிக்கலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்று பாத்தீங்கன்னா, இவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அவர்கள் மீது அதிருப்தியால் உள்ளூர் பாஜகவினர் வேலை செய்யலன்னு சொல்றீங்க. இன்னொரு புறம் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டி விடுவார் என்பதற்காக பாஜகவிலேயே அதிருப்தி இருக்குதுன்னு சொல்றீங்க. அதற்கு பிறகு பொதுவாகவே இந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பிரதமர் மோடி என்ற பிம்பத்தின் மீதும் ஒரு எரிச்சல் கோபம் மக்களுக்கு இருக்கிறது, அது ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. 3 கோணங்கள்ல நீங்க பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய பின்னடைவை சொல்றீங்க. ஆனாலும் மனம் தளராமல் பாத்தீங்கன்னா பிரதமர் நிறைய ரோட் ஷோ போறாரு, பேசுறாரு, பல கருத்துக்களை வந்து சொல்றாரு. நிறைய கருத்துக்கள் வந்து ஏற்புடையதாக இல்லாமல் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட அவர் தொடர்ந்து வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா அவர் நேரடியா வந்து ராகுல தாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ஒரு இளவரசர் அப்படிங்கிறாரு. அடுத்தது, காங்கிரஸ் 50 இடங்களில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதுதான், அதாவது இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் தாண்டி 50 இடங்களில் கூட வெற்றி பெறாதுன்னு அவர் சொல்றாருன்னா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அதாவது இவர் இளவரசர்ன்றாரு, இவரு மகாராஜா மாதிரி நடந்துகிட்டாரு, அதனால இளவரசருங்கிற கேட்டகரியில தான் அவரை வச்சிருக்காருன்னு தோணுது.
ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, 50 சீட்டு கூட வாங்க மாட்டாங்கல்ல, அவங்க வந்தா உங்க நிலத்தை பறிச்சிருவாங்க, வீட்டை பறிச்சிருவாங்க, சொத்தை பறிச்சிருவாங்க, வெள்ளிய எடுத்துப்பாங்க, தங்கத்தை எடுத்துப்பாங்க, தாலியை எடுத்துப்பாங்க, எரும மாட்டை கூப்பிட்டு போயிருவாங்க, அரசமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்க, ரிசர்வேஷனை பறிச்சிருவாங்க, அப்புறம் வந்து ஓட்டு ஜிகாத்து, அப்புறம் வந்து கிரிக்கெட்ல இஸ்லாமியர்கள் வந்துருவாங்க, பாகிஸ்தான் வந்து கொண்டாடும். 50 சீட்டு கூட ஜெயிக்க முடியாததற்கு எதுக்கு சார் இவ்வளவு பேசுறீங்க? இதுல இருந்தே தெரியுதா, நீங்க சொன்ன மாதிரி அவரு பிரச்சாரம் பண்றாரு, வேகமா போறாரு, இதெல்லாம் தான் தெரியுமே. நீங்க இருட்டுல போறவன் தன்னை இந்த பயத்தை போக்குறதுக்கு அச்சம் என்பது மடமையடான்னு பாடிக்கிட்டு போறது மாதிரி இப்ப நரேந்திர மோடி பாடிக்கிட்டு போறாரு. உண்மையில அவருக்கு அச்சம் இருக்கிறதுனாலதான் அச்சம் என்பது மடமையடான்னு அவரே கொஞ்சம் தடப்படுத்தி கொள்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அதர்வைஸ் இப்ப நேத்து முந்தானாலும் அவரு பிரச்சாரத்துக்கு போகலையே, அவருடைய பிரச்சாரத்துக்கு அவர் போகல. இதையெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு முன்னாலேயே கூட ஒரு வாரம் அவர் பிரச்சாரத்துக்கு போறத அவர் நிறுத்தினாரு. சி, உங்களுக்கும் எனக்கும் தான் பத்திரிகைக்காரங்க சொல்றது மத்தவங்க சொல்றது இதுல இருந்து எடுக்கணும். அவருக்கு தான் உளவுத்துறை நேரடியா கையில இருக்கேன். அதே போல அவங்க இதுவரை எல்லா ஊடகங்களும் மாடல் கோட் ஆஃப் கண்டாக்ட் இருக்குன்னு அவங்களுடைய எக்ஸிட் போல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா பிரதமர்கிட்ட எக்ஸிட் போலாம் கையில வந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் கையில வச்சுட்டு தானே பேசுவாரு. எனவே அவருக்கு தெரியும் நாம் தோற்று விட்டோம் என்று. அதனாலதான் அவர் ஒவ்வொன்றா சொல்லி பார்த்தாரு. முதல்ல என்ன சொன்னாரு, மோடியோட கேரண்டின்னு சொன்னார். அப்புறம் இப்ப அதை பத்தி எங்கேயும் பேசுறது மாதிரி தெரியல. அப்புறம் மோடிக்கா பரிவார்னு எல்லாரும் மாத்துங்கன்னாரு, இப்ப அதை பத்தி பேசுறது மாதிரி தெரியல. விக்சித் பாரத்னு சொன்னாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் ஒரு பாரத்தை ஏலம் போடுவாரு. அது வந்து ஆத்ம நிர்பார் பாரத், ஸ்டாண்டப், எதோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த தடவை அவரு கடைசியா ஏலம் போட்டது விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா. இப்ப வளர்ச்சி அடைந்த இந்தியாவை பத்தியே பேசலையே, ஒரு காட்டு மிராண்டி காலத்துக்கு இழுத்து போவது மாதிரிதான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய இந்த நேரத்துல நீங்க என்னன்னா, ஒரு கட்டத்துல எல்லா விதமான சுயத்தையும் இழந்து விட்ட பிறகு ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்காரு. அவர் வந்து பக்வர்டு கிளாஸ் கமிஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியை வச்சு சொல்ல சொல்றாரு. என்ன சொல்ல சொல்றாருன்னா, 2018ல்தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க நேஷனல் பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு. எனவே தேசத்தை பாதுகாப்பதற்கு ஓபிசி எல்லாம் வாக்களிங்க அப்படின்றாரு. அவன் யாரு இதை சொல்றதுக்கு, அவங்களுக்கு என்ன அந்த அத்தாரிட்டி இருக்கு? நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வந்து இந்த மாதிரியான நேரத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல ஒரு பகுதி தான் இப்போ வந்து இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில வச்சு இஸ்லாமியர்கள் வந்து நிறைய அத என்ன ஜனத்தொகை பெருகிட்டாங்க என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, அவர் நிலைதாடி மாதிரி இருக்கிறார் என்பதோடு சேர்ந்ததுதான். நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஒரு சிம்பிளான ஒரு அரித்மெட்டிக் உங்களுக்கு தெரியும், 1-2 ஆச்சுன்னா அது 100%, 100-110 ஆச்சுன்னா அது 10% தான். ஸோ நீங்க வந்து இது பாருங்க, 1-2 ஆனத 100% உயர்ந்திருக்குங்க, இது வெறுமனே 10% தான் உயர்ந்திருக்கு அப்படி சொல்வதனுடைய பொருள் என்ன? அதை நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கார், திசை திருப்புறதுக்காக ஈடுபட்டு இருக்கிறார் என்பது தெரியும். சோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன பாக்கணும்னா, பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரங்களில் என்ன பேச போகிறார் அப்படிங்கறத முன்கூட்டியே ராகுல் காந்தி சொல்லிவிடுகிறார். இன்னும் 10 நாட்களில் பாருங்கள், பிரதமர் அழப்போகிறார் அப்படின்னா அவர் அதே நடக்கிறது. இன்னும் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு ராகுல் சொல்றாரு, அதை பிரதமர் மோடி சொல்றாரு. என்ன நடக்குதுங்க? அதாவது பிரதமரின் தேர்தல் பிரச்சார யுக்திகள் இப்படித்தான் இருக்கும் என்று எளிதாக கணிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதமர் மோடிக்கு கடைசியாக பிரம்மாஸ்திரம் வந்து இந்த இஸ்லாமியர்களை பற்றி பேசி அந்த பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு இந்துக்களின் வாக்குகளை பெறுவதுதான் கடைசியாக அவருடைய தேர்தல் யுக்தியாக இருக்கிறதா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேற வேணா யுக்தி இருக்கு, வளர்ச்சி அந்த மாதிரிலாம் பேசுறது இருக்கு இல்லையா, விஸ்வகுரு வளர்ச்சி, நான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்றதெல்லாம் அது வந்து வேற வழி இல்லாம பண்றது. அவங்களுடைய கோர் இஷ்யூ என்பது, நீங்க இப்பவா பேசுறாரு நரேந்திர மோடி, நீங்க ஒரு 1000கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு 100கணக்கான இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு 100கணக்கான 100கணக்கான கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்ட பிறகு நிவாரண முகாம்களில் இருக்கிற போது
யாராவது இது நிவாரண முகாமை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் என்ன குழந்தை பெறும் தொழிற்சாலையை நான் வந்து நடத்த வேண்டுமா, நான் இழுத்து பூட்டுவேன்னு ஒரு மனுஷன் சொன்னா அவர்கிட்ட என்ன உணர்வு இருக்கு? அதுதான் ஒரு அடையாளத்துல இருக்குது. நீங்க அடுத்து வந்து அவர் ஒரு சின்ன குறுக்கீடு, 10 வருடங்களா அவர் அப்படி பேசலையே, முத்தலாக்கை கொண்டு வந்தேன், இஸ்லாமிய பெண்களின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது அப்படின்னாரு, இது போன்று இஸ்லாமியர்களுக்காகவே நான் வந்து நிறைய நல்லது பண்ணிருக்கேன்லாம் பேசினாரு. இப்போ கடைசி நேரத்தில் இதை கையில எடுத்திருப்பதற்கான காரணத்தை தான் நான் கேட்கிறேன். அது நெருக்கடியான காலங்களில் அவங்க எடுப்பாங்க. போன 2 தடவை ஏமாத்திட்டாங்க, இந்த தடவை ஏமாத்த முடியாதுங்கிறதுனால இஸ்லாமிய பெண்களுக்கு அவரு முத்தலாக்கு சரி, அப்புறம் இந்த என்ன ஹஜ்ஜுக்கு தனியா போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா இதே நரேந்திர மோடி தான் இஸ்லாமியர் பெண்கள், நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்த போதுதான் சச்சார் கமிட்டி அறிக்கை வந்தது. உண்மையில் சோனியா காந்தி அவர்களை அவங்கள எவ்வளவு பாராட்டினாலும் தோகம், காங்கிரசினுடைய இயல்பான கல்ச்சருக்கு மாறா அவங்கதான் வந்து சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அதுல ஒண்ணு இந்த சச்சார் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் பொதுவா சிறுபான்மை மக்கள், ஸ்பெசிபிக்கா இஸ்லாமியர்கள் ரொம்ப பின்னால இருக்காங்க. சோ நீங்க இந்த காலத்துல ஒரு 5 ஸ்காலர்ஷிப்பை அவர் ரத்து பண்ணாரு பாத்து, இஸ்லாமிய குழந்தை. நீங்க ஹிஜாப் போட்டு வந்தா நீங்க ஸ்கூலுக்கு வர முடியாது, காலேஜுக்கு வர முடியாதுன்னு சொன்னது யாரு? எங்க ஹஜ்ஜுக்கு எல்லாரும் போக போறது இல்ல, ஆனா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு தானே போவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பேகம் ஹஸ்ரத் மகால் ஸ்காலர்ஷிப், இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு, கிறிஸ்தவ பெண் குழந்தைகளுக்கு, இப்படி சிறுபான்மை குழந்தைகளுக்கு எல்லாம் இருந்தது, அதை ரத்து பண்ணது யாரு? பீடி சுத்துற பெண்கள் தான் அதிகமா இஸ்லாமியர்கள்ல இருக்காங்க, ஊதுபத்தி செய்யறவங்க இருக்காங்க. எனவே அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது, 1ஆம் கிளாஸுக்கு போனா மாசம் 100 ரூபா கொடுப்பணும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல இதுக்கெல்லாம் இருந்தது, அதை ரத்து பண்ணது நீங்க தானே? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல அவங்களுக்கு இருந்த வாய்ப்பை பறிச்சது நீங்க தானே? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் ஸ்கீம், அது வந்து உயர் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு இருந்ததை இந்த காலத்துல தானே ரத்து பண்ணீங்க? வெளிநாட்டுல போய் அவங்க படிக்க போனா கடன் வாங்கினா அந்த கடனுக்கு வட்டியில ஒரு மானியம் கொடுத்தாங்க, அதை ரத்து பண்ணது நீங்க தானே? எனவே அவர் வந்து இந்த வேஷம் போடுறது இருக்கு இல்லையா, அவர் எல்லா வேஷமும் போடுவாங்க. இது இப்ப நீங்க சொல்ற பேச்சையே எங்க போய் பேசினாரு? உத்தரப்பிரதேசத்துல பேசினாரு. அவருக்கு ஒரு நாக்கு இல்லை, அது எலும்பில்லாத நாக்கும் கிடையாது, அது வந்து அது பல குரல்ல பேசும். ஆனா என்ன பிரச்சனைனா அதனுடைய கோர் ஐடியா வந்து இஸ்லாமியர் வெறுப்பு தான். அதை தவிர அவங்களுக்கு எந்த காலத்துலயும் இருந்து, ஏங்க பிரிட்டிஷ்காரன் இந்த ஊர்ல 200-200 வருஷ காலம் இருந்துட்டு போயிருக்கான், அதை பத்தி பேசல. அதுக்கு முன்னால இருந்த முயலாளர்கள், அதுக்கு முன்னால இருந்த அவுரங்கசீப்பு, இப்படித்தானே அவர் பேசிட்டு இருந்தாரு. நீங்க ஏன் அவர் அதை பேசுறாரு? யாராவது இப்ப வந்து முகலாயர்களுக்கு முன்னால யார் இருந்தாங்க? நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாமிய வெறுப்பு மட்டும்தான் அவர்களுடைய மூலதனம். சிறுபான்மையினர் வெறுப்பு பொதுவாகவும், இஸ்லாமியர் வெறுப்பு. இப்ப நீங்க ஒரு சிறுபான்மையினர் வெறுப்பு இல்லைன்னா மணிப்பூர் இன்னைக்கு வர 225 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், 200 கிராமங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, 5000 வீடுகள் இல்லை, 70,000 பேர் இன்னைக்கும் அவங்க வந்து நிவாரண முகாம்களில் இருக்கிறார்கள், சொந்த நாட்டில் அகதிகளாக இருக்கிறார்கள், வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவனுக்கு வீடு இல்லை, வீட்டுக்கு வீடு இருக்கிறவனுக்கு போனா பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஏன் இது அந்த மாநிலத்தில் ஏன் நடக்குது? ஒரு அந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற காரணத்தினாலேயே கடைசியா இருந்த 5 குடும்பத்தை பாதுகாப்போடு நீ மலைப்பகுதிக்கு போகணும்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இது வந்து நாடா? இதுதான் நீங்க விசுவதுருவா? இதுதான் விக்சித் பாரதா? எனவே சிறுபான்மையினர் வெறுப்பு என்பது அவங்களுடைய ரத்தத்தில் ஊறியது, அதுதான் அவர்களுடைய மூலதனம். இந்தியா முழுவதும் அவர்கள் எங்காவது காலூன்ற வேண்டும் என்றால் அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.